ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் பழனிமுருகன் மெட்டரி சேனல் நம்மளோட சேனலில் வழங்கக்கூடிய இலவச வரண் பதிவுகள் மூலம் உங்களுக்கு மனதிற்கு பிடித்த நல் வாழ்க்கை துணை இந்த பதிவின் மூலம் அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள் வாங்க இன்றைய வரன் பார்ப்போம் பேர் பார்த்திங்கன்னா கனிஷ்கா இவங்களோட வயசு முப்பத்தி மூணு வயசு ஆகுதுங்க இவங்களோட ராசி கும்ப ராசிங்க ஜாதின்னு பார்த்தீங்கன்னா தேவர் வகுப்பை சார்ந்தவங்க படிப்பு எம்பிபிஎஸ் முடிச்சிருக்காங்க வேலை நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க டாக்டராக கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க ப்ரைவேட்டாக கிளினிக்கும் வச்சுருக்காங்க நல்ல ஒரு வருமானம் வருதுங்க இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு முதல் மற்றும் மறுமணம் எதுவாக இருந்தாலும் சம்மதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா இவங்க மதுரையில் வசிக்கிறாங்க இவங்களுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வீடு நிலம்னா நல்ல வசதியெல்லாம் இருக்குதுங்க ஒரு ஐம்பது ஏக்கருக்கு மேல் நிலம் மட்டும் இருக்குதுங்க இவங்க வீட்டுக்கு ஒரே பெண்கிறதுனால இவங்க அப்பா அம்மா என்ன சொல்ல வராங்கன்னா தனக்கு வரக்கூடிய மணமகன் வந்து தன்னுடைய பொண்ணை நல்லா பார்த்துக்கணும் அதாவது எங்களோட பொண்ணுக்கு ஏற்கனவே திருமணமாகி வசதியான இடத்துல திருமணமாகி கருத்து வேறுபாடு நல்லா பிரிஞ்சிட்டாங்க அதனால் இப்போ வரக்கூடியவர் வந்து வசதி எதுவுமே எதிர்பார்க்கக்கூடாது ஆனால் எங்கிட்ட நல்லாவே வசதி இருக்குது ஆனால் எந்த வசதி எதிர்பார்க்காது என்னுடைய பொண்ணை எந்த ஒரு குறையும் இல்லாமல் நல்லபடியாக பார்த்துக்கணும் குறிப்பாக வீட்டோட மனமாகனால் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஒரு டிகிரி கண்டிப்பாக முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வேலைக்கு பெருசாக வேலைக்கு போகணும்னு அவசியம் இல்லை ஒரு டிகிரி முடிச்சுட்டு நல்ல குணமான மனமாகனால் இருந்தால் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இவங்களை பற்றி மேலும் தகவல் அறிய கீழே உள்ள மேலேயே தொடர்பு கொள்ளவும் அடுத்த வரன் பேர் பார்த்தீங்கன்னா இலக்கியா இவங்களோட வயசு முப்பத்தி அஞ்சு ஆகுதுங்க இவங்களோட ராசி ரிஷப ராசிங்க ஜாதின்னு பார்த்தீங்கன்னா முதலியார் வகுப்பை சார்ந்தவங்க படிப்பு எம்பிஏ முடிச்சிருக்காங்க வேலை நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க பிரைவேட் கம்பெனியில் ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்த்துட்டு இருக்காங்க மாசம் நாற்பதாயிரம் சம்பளம் வாங்குறாங்க இவங்களுடைய திருமண நிலையன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு மறுமணம் சம்மதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா இவங்க கோயம்புத்தூர்ல வசிக்கிறாங்க இவங்களுக்கு வீடு நிலம்னு ஓரளவு மிடில் கிளாஸ் ஃபேமிலியாவுக்கு வசதியிலாம் இருக்குதுங்க உடன்பிறந்தவங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அக்கா ஒரு தங்கைங்க ரெண்டு பேத்துக்குமே திருமணம் வாங்கி அவங்களா வெல் செட்டில்ட் ஆயிட்டாங்க இவங்களுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு டிகிரி முடிச்ச ஒரு சுமாரான வேலையில் இருக்கக்கூடிய நல்ல ஒரு மணமகனாக வேணும்னு கேட்டிருக்காங்க இவங்களுக்கு ஏற்கனவே திருமணமாகி ஒரு பெண் குழந்தை இருக்கிறதுனால வரக்கூடிய மணமகனும் அதாவது ஏற்கனவே திருமணமாகி டிவோர்ஸ் ஆனவராக இருந்தாலும் பரவாயில்ல குழந்தைங்க இருந்தாலும் சம்மதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மற்றபடி வேற எந்த எதிர்பார்ப்பும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க இவங்களுடைய அப்பா அம்மா ரெண்டு பேருமே பிரைவேட் ஜாப்பில் தாங்க இருக்காங்க இவங்களுக்கு வசதி ஓரளவு இருக்கிறதுனால வசதி எதிர்பார்ப்பு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இவங்களை பற்றி மேலும் தகவல் அறிய கீழே உள்ள மேலேயே தொடர்பு கொள்ளவும் பெயர் பார்த்தீங்கன்னா மீனா இவங்களோட வயசு முப்பத்தி அஞ்சு வயசு ஆகுதுங்க எங்களோட ராசி ரிசப ராசிங்க இவங்களோட ஜாதி வன்னியர் வகுப்பை சார்ந்தவங்க படிப்பு எட்டாம் வகுப்பு முடிஞ்சிருக்காங்க வேலை நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஹோட்டலில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க மாதம் ரெண்டாயிரம் சம்பளம் வாங்குறாங்க இவங்களுடைய திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு மறுமணம் சம்மதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரியில் வசிக்கிறாங்க இவங்களுக்கு ஒரு சொந்த வீடு மட்டும்தாங்க இருக்குது நிலலாம் எதுவும் இல்லைங்க இவங்களுடைய அப்பா அம்மா ரெண்டு பேருமே கூலி வேலைக்கு தாங்க போகிறாங்க இவங்க வீட்டுக்கு ஒரே பெண்கிறதுனால இந்த வீடு இவங்களுக்கு தான் சொல்லியிருக்காங்க ஸோ இதனால் என்ன சொல்ல வராங்கன்னா படிப்பு ஜாதி வசதியில் அவ்வளோக்கா பெருசாக இருக்கணும் அவசியம் இல்லை ஒரு கூலி வேலைக்கு அதாவது ஒரு நிரந்தரமான வேலைக்கு போயிட்டு இருந்தால் மாதம் பதினஞ்சாயிரம் சம்பளத்தில் போயிட்டு இருந்தாலும் சம்மதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எங்களுடைய பொண்ணை அன்பாக பார்த்துக்கிட்டா மட்டும் போதுன்னு சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு ஏற்கனவே திருமணமாகி டிவோர்ஸ் ஆனவங்க குழந்தைங்க எழுதும் இல்லைங்க அதனால் இப்போ வரக்கூடியவர் வந்து எந்த ஒரு குறையும் இல்லாமல் காலை ஃபுல்லாக கண் கலங்காமல் பார்த்துக்கிட்டா மட்டும் போதும் அப்படிங்கிறது இவங்க அப்பா அம்மாவோட கருத்தாக இருக்குதுங்க ஸோ இவங்களை பற்றி மேலும் தகவல் அறிய கீழே உள்ள மேலேயே தொடர்பு கொள்ளவும் இது போன்ற திருமண பற்றிய பற்றி இலவச பதிவுகளை உடனுக்குள்ளே நீங்கள் தெரிஞ்சிக்கணும் நம்மளோட சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுன்னு செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய பதிவுகள் உடனுக்குன்னு உங்களுக்கு அப்டேட் ஆகும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்